அஸ்வின், கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட். எம்சிசி கவுன்சிலிங்கில் நம்முடைய தமிழக மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள், கொஞ்சம் குறைவாக ரேங்க் வைத்திருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு சீட் கிடைச்சா சரி சார், பணத்தை பற்றி கவலை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பை நாம் மாணவர்களும் சொல்லலாம். பிகாஸ் டீம்டு யூனிவர்சிட்டிஸில் வந்து எவ்வளோ ரேங்க் வச்சுருந்தா உங்களுக்கு சீட் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தோராயமாக வருடத்திற்கு ஒரு 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு செலவாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது கஸ்தூர்பா மெடிக்கல் காலேஜ், மணிப்பால் யூனிவர்சிட்டி, நம்ம அண்டை மாநிலங்களையும் சேர்த்து மாணவர்கள் மத்தியில் கொஞ்சம் பிரபலமாக இருக்கக்கூடிய கல்லூரியிலும் சேர்த்துருக்குறோம். ஸோ நம் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய டீம் யூனிவர்சிட்டியும் சேர்த்து இந்த இடத்துல அனாலிசிஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ கஸ்தூர்பா மெடிக்கல் காலேஜ் மேங்களூரில் இருக்கக்கூடிய கல்லூரியில் 161 சீட் இருக்குது, 72,304 ரேங்க் இருக்கிறவங்க ஓப்பன் கேட்டகரி. பிகாஸ் டீம் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் நோ கேட்டகரி, ஓசி, பிசி, எஸ்சி, எஸ்டியில் ஒன்றும் கிடையாது, எல்லாமே ஜென்ரல் கேட்டகரி தான். உங்களோட ஜென்ரல் ரேங்கை வச்சு நீங்கள் சேர்ந்துக்க வேண்டியதுதான். அடுத்து வந்து அமிர்தா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் விச் இஸ் செட் டு பி த ஃபோர்த் டாப் இன் த டர்ம்ஸ் ஆஃப் என்ஐஆர்எஃப் ரேங்கிங். ஸோ 127 சீட் இருக்கு, 210,375 ரேங்கிங் வரைக்கும் போன வருஷம் கிடச்சிருக்கு. அடுத்ததாக ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் 270,532 வரைக்கும் கிடச்சிருக்கு. சவிதா மெடிக்கல் காலேஜ் சென்னையில் வந்து 609,404 வரைக்கும் கிடச்சிருக்கு. எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜுக்கு 744,166 வரைக்கும் கிடச்சிருக்கு. ஸ்ரீ லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலில் 873,049 வரைக்கும் கிடச்சிருக்கு. செட்டிநாடு யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் 1,22,411 வரைக்கும் கிடச்சிருக்கு. ஸ்ரீ சத்யசாய் மெடிக்கல் காலேஜில் 1,11,85,551 வரைக்கும் கிடச்சிருக்கு. வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலில் 1,11,96,668 வரைக்கும் கிடச்சிருக்கு. ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலில் 121,857 வரைக்கும் கிடச்சிருக்கு. விஎம்கேவி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், விநாயகா மிஷன்ஸ்னு சொல்லுவாங்க, சேலம் இருக்கக்கூடிய இந்த மெடிக்கல் காலேஜில் 1,12,13,823 வரைக்கும் கிடச்சிருக்கு. ஆறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ் புதுச்சேரி, நம்ம அண்டை மாநில புதுச்சேரியில் வந்து 1,17,17,052 வரைக்கும் கிடச்சிருக்கு. பாரத் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சென்னையில் 1,12,18,381 வரைக்கும் கிடச்சிருக்கு. கடைசியாக ஸ்ரீ பாலாஜி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலில் 209 சீட் இருக்கு, 1,12,18,682 ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கு. அப்போது ஸோ மாணவர்கள் மத்தியில் எனக்கு பணம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த கல்லூரிகள் எல்லாம் வந்து இந்த ரேங்க் இருக்குங்கிற பட்சத்தில் உங்களுக்கு சீட்ஸ் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் கவர்மெண்ட் காலேஜில் படித்தா 18,000 ஃபீஸும், இதில் படித்தா 25 லட்சம் வருட ஃபீஸ் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ மாணவர்கள் அதற்கு தகுந்தப்போல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மாணவர்களுக்கான கைடன்ஸ் ரிகார்டிங் டீம் டு பி யூனிவர்சிட்டி. அடுத்து எம்சிசி கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட் ரவுண்ட் எப்படி இருக்கும், எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி நீங்கள் வந்து அடுத்தடுத்த ரவுண்டுக்கு நீங்கள் போகலாம், ஆப்ட் அவுட்னா என்ன, எல்லா கேள்விகளுக்கான பதிலுக்கான விடை அடுத்தடுத்த வீடியோவில் வரப்போகுது. அழகாக அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி அடுத்தடுத்த வீடியோ நம்ம கொண்டுகிட்டே வந்துட்டுருக்குறோம். லாஸ்ட் இயர் நம்ம போட்ட வீடியோ பல 1000 வியூவில் போயிருந்தது. அடுத்தடுத்த வீடியோக்கள் நீட் கவுன்சிலிங் சம்மந்தமாக, அதுவும் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் பற்றியும் அவேர்னஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். நம்ம தமிழ்நாட்டில் வரக்கூடிய கவுன்சிலிங் சம்மந்தமாகவும் நம்ம அவேர்னஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் அஸ்வின்.